தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜேயு சுவையில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ரோஸ் மில்க் பார்க்க போறோங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ரொம்ப நல்ல சூப்பர் சுவையில் இந்த ரோஸ் மில்க் இருக்க போது. வெயில் காலத்தில் நீங்கள் இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப ஹெல்த்தியான பொருளை வச்சு தான் நம்ம இந்த ரோஸ் மில்க் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நான் சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் மில்க்குக்கு வந்து நான் பால் வந்து நான் சுண்ட காய்ச்சின பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சப்ஜா விதை பாருங்கள், நான் ஊற வச்சு நான் இப்படி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாதாம் பிசின் வந்து நான் இந்தளவுக்கு நைட்டே நம்ம ஊற வச்சு பாதாம் பிசினை வந்து நான் இந்தளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சர்க்கரை. அடுத்தது வந்து நான் ஃபல்லூடா எடுத்து வச்சுருக்கேன். ஃபல்லூடா வந்து நம்ம கடையெல்லாம் வந்து ரோஸ் மில்கில் வந்து இந்த சேமியா மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இதை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து இந்த ஃபல்லூடா ரெடி பண்ணுவாங்க. நான் வந்து ஃபல்லூடா நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம இந்த ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பாதாம் பிசினை வந்து நம்ம எடுத்து இப்படி டம்ளரில் போட்டுடலாம். அடுத்தது சப்ஜா. அடுத்தது இந்த சப்ஜா விதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அடுத்தது சர்க்கரை போட்டுக்கலாம். தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க, உங்களுக்கு சுகர் தக்கன. அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபல்லூடா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை போட்டுக்கலாம். அடுத்தது ரோஸ் மில்க் எசன்ஸ் தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது பால். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் வந்து மேலே வந்து நீங்கள் நட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், இதை கூட நீங்கள் இப்படி போட்டுடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரோஸ் மில்கில். இதை நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளான சூப்பரான ரோஸ் மில்க், உடம்புக்கு ரொம்ப இது குளிர்ச்சி, ரொம்ப ஹெல்த்தியானது இது. நான் நீங்கள் வந்து சண்டேயில் வந்து குழந்தைங்கள்லாம் இதை விரும்பி குடிப்பாங்க. நிமிஷத்தில் இந்த பொருள் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சட்டுன்னு இந்த ரோஸ் மில்க் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக அதே டைம் ரொம்ப ஹெல்த்தியானது இது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.